ஜெய் ஜெகத்மாதா, தேவி பகலாமுகி, ஓம் ஹ்ரீம் பகலாமுகி, வரதே சர்வ சௌபாக்ய பிரதாயினி, சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. முக்கியமான ஒரு கேள்வி, அதற்குள்ள பதில். கோயம்புத்தூரில் இருந்து ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, நாங்கள் வீடு வச்சுருக்கோம் புதுசாகவே, 5 வருஷ காலம் ஆச்சு, நாங்கள் அந்த வீட்டிலே தங்கியிருக்கோம். இதுவரைக்கும் இங்கே பூஜை புரஸ்காரங்கள் ஒன்றும் பண்ணவில்லை வீட்டில். வீட்டில் ஏதாவது பூஜை புரஸ்காரங்கள் பண்ண வேண்டுமா? அப்படி என்றால் என்ன பூஜை புரஸ்காரங்கள் பண்ண வேண்டும்? இல்லை பண்ணாமல் இருந்தும் நாங்கள் நல்லா தான் இருக்கோம், இப்படியே விட்டுடலாமா? அப்படி கேட்குறாங்க. இது வந்து உங்கள் மனசில் கூட இருக்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கலாம், இல்லை என்றால் இப்போது இதே மாதிரி ஒரு சந்தேகம் உங்களுக்கும் வந்திருக்கலாம். நமக்கு எல்லாம் தரப்பட்டது ஈஸ்வரன் தான், இல்லையா? நம்ம பிறந்து வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிறக்கப்பட்ட குழந்தைகள் பிறக்கும் பொழுது கை இப்படி இருக்குது, இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஒருபிடி கனவுடன் பிறக்கிறார். கனவு தான், ஒன்றுமே இல்லை கையில். இறந்து போகப்பட்ட ஆத்மாவை அந்த பாடி இப்படி தான் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் நான் ஒன்றும் கொண்டு போகவில்லை, பெருங்கையோடு தான் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். பாருங்கோ, பூமியில் உள்ள எல்லாத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. பிறப்பிலையும் இறப்பிலையும் கூட பாருங்கோ, ஒரு அந்த என்ன சொல்லலாம், அந்த முத்திரைகள், அந்த சிம்டம். இங்கே நமக்கு எல்லாம் தந்தது ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை நம்ம வீட்டுக்கு அழைச்சி ஒரு விருந்து கொடுக்கறது நல்ல விஷயம் இல்லையோ? இப்போ உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓ, உங்களுக்கு ஒரு காரியம், ஒரு மினிஸ்டர் ஒரு காரியம் சாதிச்சு கொடுத்தாச்சு. நீங்கள் ஒரு நாள் நீங்கள் உங்களோட வீடு வசதிகளெல்லாம் நல்லா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க வீட்டில் கூப்பிடுவாங்க இல்லையோ, அவருக்கு ஒரு விருந்து கொடுப்போம். இதே மாதிரி எந்த ஆளுகளாக இருந்தாலும் நமக்கு ஒரு காரியம் சாதிச்சு தந்தாச்சுன்னா, ஒன்று நமக்கு நம்ம அவர் வீட்டுக்கு போய் ஒரு உபகாரம் அவருக்கு கொடுக்கும், ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும். இதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறது, லஞ்சம் இல்லையா? அப்படி ஒன்று கொடுக்கும். இல்லை அவங்கள வீட்டில் கூப்பிட்டு நம்ம கொடுக்கும், இதுக்கு விருந்து என்று சொல்லுவாங்க. இப்படி பகவானுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டவர் உண்டு. எப்படின்றா, நான் அந்த காரியம் எனக்கு நடத்தி கொடு, பரீட்சையில் வெற்றி பண்ணியாச்சுனால் பகவானே உனக்கு 100 தேங்காய் அடைக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் மூடத்தர அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு எல்லாம் தரப்பட்டது ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் ஏன் என்று நமக்கு எல்லாம் தருகிறது என்றால், போன ஜென்மத்தில் நமக்கு அவகாசப்பட்டது தான் நமக்கு தர்றது. போன ஜென்மத்தில் நாம் செய்த பாப புண்ணியங்களை பேஸ் பண்ணி இந்த ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஜென்மத்தில் நமக்கு வரப்பட்ட இன்ப துன்பங்கள் எல்லாம் அந்த ஜென்மத்தில் செய்த பாப புண்ணியங்களை பேஸ் பண்ணி தான் நமக்கு கிடைக்கிறது. அப்படி ஆயிருந்தால் கூட அது கரெக்டாக நமக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டிய அளவுக்கு தரப்பட்டது ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரனுக்காக அந்த ஈஸ்வரனை வீட்டிலே அழைச்சு ஒரு விருந்து ஒரு சத்காரம் பண்ணுறது நல்ல விஷயம்தான். இதுதான் ஸ்பெஷல் பூஜைகள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் நடத்துறது என்று வச்சுக்கோங்க. அப்படி என்றால் அந்த வீட்டில் வரப்பட்ட ஆச்சாரியன் பூஜை பண்ணும்போது பகவானே ஆவாகனம் பண்ணுறது. ஆவாகனம் பண்ணுறதுன்னா அழைக்கிறது, கூப்பிடுறது. கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பகவானுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி அனுப்புவாங்க. இதுக்கு யதாஸ்தானம் என்று சொல்லுவாங்க, உத்வாசனம் பண்ணுறது அப்படி சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். எல்லா வீட்டுகள்லேயும் முக்கியமாக செய்திருக்கப்பட்ட வேண்டியது கணபதி ஹோமம். கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணும் பொழுது சாதாரணமாக எல்லாரும் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டில் கணபதி ஹோமம் பண்ணாத ஆளுகளே கிடையாது, கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. கணபதி ஹோமம் எதுக்கு பண்ணுறது என்றால், சகல விதமான விக்னங்களும் மாற வேண்டும். அங்கே விக்னங்கள் மாற வேண்டும் என்று சொல்லும் பொழுது, விக்னங்கள் உண்டாக்கப்பட்ட தீய சக்திகள் அங்கே இருந்து ஒழிஞ்சு போக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரன் இருக்கும் இடத்தில் துராத்மாக்கள் இருக்காது. இருட்டு உள்ள இடத்துல ஒரு விளக்கு ஏற்றும் பொழுது என்னாகும், இருட்டு மறைஞ்சு போய்விடும் இல்லையா? அதே மாதிரி பகவான் இருக்கும் இடத்தில் துராத்மாக்கள் துர்தேவதைகள் இருக்காது. ரெண்டாவது நமக்கு வீட்டில் செய்யக்கூடியது லக்ஷ்மி பூஜை. கேரளாவில் எல்லாம் பகவதி சேவை அப்படி சொல்லுவாங்க, லக்ஷ்மி பூஜை. அந்த லக்ஷ்மி பூஜை ரொம்ப விசேஷம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கணபதி ஹோமம்
லக்ஷ்மி பூஜை, அதாவது கணபதி பகவான் விக்னங்கள் எல்லாம் மாற்றும். மகாலட்சுமி நமக்கு தேவையுள்ள அஷ்டவித ஐஸ்வர்யங்களை, எட்டு ஐஸ்வர்யங்களையும் நமக்கு சுபிட்சமாகவே தரும். அப்போ வீட்டில் வந்து கணபதி ஹோமம், லக்ஷ்மி பூஜை, அதாவது பகவதி சேவை, இது நடத்துறது ரொம்ப விசேஷம். சில பேர் வந்து நவகிரக ஹோமம், சண்டி ஹோமம் இதெல்லாம் பண்ணுவாங்க, அது ஒன்றும் மஸ்ட்டு கிடையாது. உங்களுக்கு பணம் இருந்தாலும் என்ன பூஜைகள் வேணும்னாலும் பண்ணுங்க. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் வரும்போது கணபதி ஹோமம் பகவதி சேவை அல்ல, கணபதி ஹோமம் சண்டி ஹோமம் அந்த ஹோமம் இந்த ஹோமம் அதெல்லாம் பிஸ்னஸ். ஏன்னா அவர் ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறாரு. அப்படி அல்ல, நமக்கு முக்கியமாக என்ன வேண்டும் அதுதான் செய்ய வேண்டும். மாதத்தில் ஒரு கணபதி ஹோமம் வீட்டில் பண்ணி பாருங்கோ, சுபிட்சமாக இருக்கும், வீடு ஐஸ்வர்யம் உள்ளதாக இருக்கும். அது என்றைக்கு பண்ணணும் என்றால், அமாவாசைக்கு அப்புறம் நாலாவது வரப்பட்ட நாள், சதுர்த்தி என்று சொல்லுவாங்க, சுக்லபட்சத்திலே உள்ள சதுர்த்தி. இது ரொம்ப விசேஷம். சப்போஸ் அன்னைக்கு முடியவில்லை என்றால் பஞ்சமிக்கு பண்ணுங்கோ, அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப விசேஷம். அஷ்டமிக்கு பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம், அஷ்டமி வந்து, ஐயோ அஷ்டமி என்றால் தமிழ்நாட்டிலே முக்கியமாக தமிழ்நாட்டில் எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படி இல்லைங்க, அஷ்டமி அதுவும் சுக்லாஷ்டமி, எந்த அஷ்டமி ஆயிருந்தாலும் திதிகளில் சிறந்தது அஷ்டமி, அப்படித்தான் சாஸ்திரம் சொல்கிறது. திதிகள் இல்லையோ, அந்த திதிகளில் பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி இப்படி வரும் இல்லையோ, அதில் அஷ்டமி தான் ரொம்ப சிறந்தது. அஷ்டமிக்கு ஆரம்பிக்கப்பட்டதெல்லாம் வெற்றியில் கலாசிக்கும். நம்ம ஹிந்து சாஸ்திரப்படி உள்ள அவதாரங்கள் பாருங்கோ, கிருஷ்ணன் அவதரித்தது அஷ்டமிக்கு தான், காளிதேவியாகவே அம்பாள் அவதாரம் பண்ணி தாரிக நிகிரகம் செய்தது அஷ்டமிக்கு தான், துர்கை அவதாரம் செய்தது அஷ்டமிக்கு தான், ஸ்ரீராமச்சந்திரன் நவமி என்று அஷ்டமியும் நவமியும் சேரப்பட்ட அந்த முகூர்த்தம் அதுவும் அஷ்டமியோட கடைசி தான். இதெல்லாமே அஷ்டமி தான். ஏன் அப்படி அவதாரம் எடுத்திருக்கிறது என்றால், ஒரு கோர சக்தியை, ஒரு மகாசக்தியை நிகிரகம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு முகூர்த்தம் வேண்டும், வின் பண்ண வேண்டும். அதனால் அஷ்டமி ரொம்ப விசேஷமானது தான். அஷ்டமி சுக்லாஷ்டமி அதிவிசேஷம், தேவி பூஜைக்கு ரொம்ப விசேஷமானது சுக்லாஷ்டமி. அப்போது கணபதி ஹோமம் அஷ்டமி, சதுர்த்திக்கு பண்ணலாம், பஞ்சமிக்கு பண்ணலாம், அஷ்டமிக்கு பண்ணலாம், பௌர்ணமியும் விசேஷம். இந்த மாதிரி உள்ள நாடுகளில் இல்லை முடியவில்லை என்றால் உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு பண்ணலாம். உங்கள் வீட்டில் கிரகநாதனோட அஸ்வதி நட்சத்திரத்துக்கு பிறந்தன்னு வச்சுக்கோங்க, அந்த அஸ்வதி நட்சத்திர நாளில் பண்ணலாம். அப்போது வீட்டில் மாதந்தோறும் முடியவில்லை என்றால் மூணு மாதத்தில் ஒருக்கல், அது முடியவில்லை என்றால் ஆறு மாதத்தில் ஒருக்கல் பண்ணுங்கள், அதுவும் முடியவில்லையா வருஷத்தில் ஒருக்க பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் மூணு மாதத்தில் ஒருக்கலாவது வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கணபதி ஹோமம் பண்ணும் பொழுது லக்ஷ்மி பூஜையும் சேர்த்து பண்ண வேண்டும். ஆனால் இது செய்யப்பட்டது எல்லாம் சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கப்பட்டவராயிருந்தால்தான் நமக்கு பலன் கிடைக்கும், இல்லை என்றால் அதுக்கு பலன் இருக்காது. இது எதுக்கு பண்ணுறது என்றால், வீட்டில் உள்ள தீய சக்திகள் விலகி போகிறதுக்கும், தீய சக்திகள் வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறதுக்கும், வீட்டில் உள்ள ஐஸ்வர்யம் பர்மனண்டாக இருக்கிறதுக்கும் தான். அதற்கு அம்பாள் அனுகிரகம் எப்போது உங்களுக்கு உண்டாகட்டும். ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா.